வணக்கம் அனைவருக்கும், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ ஐபிசி தமிழ் பார்த்துட்டு இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து ஐ விஷ் அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ஜுமா நம்ம ஸ்பெஷலாக தான் ஏதாவது ஒன்று கொண்டு வரும். அது நியூ இயராக இருக்கட்டும், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எப்படியாவது உருண்டு பிறண்டு அப்படியே அழுது இழுது பிறண்டி புரண்டி எதையாவது பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஐபிசி தமிழ் ஸ்டுடியோக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். இவங்க வந்து என்னன்னு சொல்லனா, எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனவங்க. பிகாஸ் எப்பப்பெல்லாம் இவங்க வராங்களோ, அன்ஃபார்ச்சுனேட்லியோ ஃபார்ச்சுனேட்லியோ, நான் தான் வந்து எல்லா டைம்லேயும் ரேடியோலையாக இருக்கட்டும் டிவிலையாக இருக்கட்டும் இவங்கள வந்து ஒரு அழகான ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட இந்த தருணமும் ஒரு நல்ல தருணமாக அமைய போகுது எனக்கு. அவருக்கு எப்படின்னு தெரியல, அவரை கேட்டு தெரிஞ்சுப்போம். இட்ஸ் நன் அதர் தென் எக்ஸ்க்ளூசிவ் தேவன் ஏகாம்பரம். கௌதம் சார் வந்து எப்பவுமே எனக்கு வந்து ஒரு என் மேல ஒரு சாஃப்ட் கார்னர். அந்த நேரத்தை வந்து வேற ஒரு சிங்கர் வந்திருந்தாங்க, ஹரிசா சொன்ன நோட்ஸ் அவரால் பாட முடியல. ஸோ தாமரை மேம் வந்து தேவனே ஃபுல்லா பாட்டோன்னு சொல்லி வந்து என்னை அறிந்தார். இசையின் தூதுவர் இவர், தனது கம்பீர குரலால் மக்களின் மனதை கவர்ந்தவர். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொன்னா என்ன சாங் சொல்லுவீங்க? மின்னலே படத்தை வந்து இருவி உணது பாட்டு, அதுதான் வந்து இன்னி வரைக்கும் இட்ஸ் லைக் மை டெய்ல். தன் இசைப்பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பின்னணி பாடகர் தேவன் ஏகாம்பரம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் தேவன், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எல்லா ஐபிசி நேயர்களுக்கும், புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். ஸோ தேவர், ஐ நோ நீங்கள் வந்து நினைப்பீங்க, ஐயோ மறுபடியும் ஜுமானாவா, இந்த பிள்ளையை எப்போ பாரு வந்தாலே நம்ம தான் பார்ப்போம். நீங்கள் ஒரு ஆள் தான் அப்படி சொல்கிறீங்க. மக்கள் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னைய பார்த்தா எவ்வளோ தூரத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்கன்ட்டு. ஸோ ஹவ் எப்படி இருக்குது லண்டன், எப்படி இருக்குது? ஹவ் நல்லா குளிருது. அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான் 2019. எப்படி இருக்கோம்? நியூ இயர் நியூ ஸ்டார்ட் இல்லைங்களா? ஸோ விவ் ஆல்வேஸ் நோ நியூ, அதாவது நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தர் மாதிரி. விவ் சீன் யூ, அடிக்கடி பார்ப்போம், இங்கே அங்கே எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். ஸோ புது வருஷங்க, புது பிளான்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கோயிங் ஆன். ஸோ யூஸ்வலாக வந்து நாங்கள் இந்த சோஃபாவில் உட்கார வச்சு பேசுகிறதா இருந்தால் வி டேக் தம் பேக் டு மெமரிஸ், மெமரி லேன், வாக் டவுன் த மெமரி லேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய பழைய நினைவுகள்லேருந்து அப்படியே ரீல் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வர்றது. ஸோ அதுலேயும் கொஞ்சம் ஃபன் மூமெண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ தேவன் ஏகாம்பரம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சிங்கர், டக்குன்னு நியூ ஜெர்சி பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க ஃபுல்லா. ஸோ நியூ ஜெர்சி பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி வர்ற பருவத்துக்கு முன்னாடி ஹவ் வாஸ் யூ? நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எப்படி இந்த பாட்டுக்கு பண்ணாலும் உங்களுடைய மோட்டிவேஷன் நோக்கம் ஒரு இடத்துல அழகா இருந்துச்சு. படிப்பு வந்து பேரண்ட்ஸ்க்காக நான் பண்ணியிருந்தேன், பட் அகைன் என்னோட பேஷன் ஃபுல்லா மியூசிக்ல இருந்துச்சு. ஐ திங்க் ஸ்கூல் டைம்ல இருந்து அப்படிதான் இருந்துச்சு. From the time I was maybe 14-15 I was in music, and then I think high school போனதுக்கு அப்புறம் தான் வந்து தமிழ் இசை நிறைய கேட்டிருந்தேன். And Raja sir's music, and then after that Rahman sir entered on it. So from then I've just been like, wow, in the field ulle eppadi na varano. So I think after my second year of engineering I decided, okay, I think idu namba route kedaiyadhu. Oh, you sparked ange rendu year le ena na physics exam la cut pannita music alavukku vandirpen. Physics paadile pichichu adinte. So physics pichu erinjachu namma adukku munadi Devan avanga veetla eppadi patta oru pilla ena we have always seen you like bubbly, naughtiness. Yeah, something going on. Yeah, I was also naughty. Romba thuru nariya adi vaangirukka veetla da appa amma kitta irundhen for not being what do you say, disciplined. But again, teens vandhukapram especially music brought a lot of discipline to me. But adhu vandha like balancing that adhu studies a balance pannadhu or periya prachna. I'd say when the 13-14 years la vandhu enakku vandhu enga appa vandhu enoda guitar vandhu poojarumla putti veppanga ena adha adha mani kanaga practice pannidhu 3 hours 4 hours appa vandhu or marking period nu solla la or 3 months school la konja marks avan kammi aichu enakku. So adha lende that was the first time I would have to like, you know, not be with my guitar. And அப்போ நான் நடுவில் தான் இந்த ஹேர் பின் வச்சு இந்த பூட்டை வந்து திறந்து அதை ட்ரை பண்ணி திறந்து உள்ள போய் ஒரு 15-20 மினிட்ஸ் கிட்டார் வச்சு திரும்பி நான் பூட்டி திரும்பி போய் படிப்பேன். பட் இட்ஸ் பீன் அ குட் ஃபன் ரைட் சோ ஃபார். ஸோ ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா, இது வாழ்க்கையில் மறக்க முடியாத அடி, அம்மா தும்சம் பண்ணிட்டாங்க நம்மளை, போட்டு நொறுக்கி எடுத்துட்டாங்கன்னு, அப்படி ஏதாவது மூமெண்ட்ஸ் இருக்கா? வீட்டிலையா? வீட்டில் வந்து எப்போவுமே நான் பெற்று தான்,
பட் அப்படி வந்து நான் என்னோடய காலேஜில் முடிவெடுத்தது வந்து நான் இனிமேல் நான் அதை பண்ண போகிறதில்ல. அதுதான் ரொம்ப என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லு. பிகாஸ் நான் அதை குவிட் பண்ணும்போது ஒரு 19-20 தான் இருந்திருப்பேன். அந்த வயசு வந்து எல்லோரும் வந்து ஐயோ நீ வந்து படிப்பை குவிட் பண்ண போறியா, லைக் யூனோ அண்ட் வாலண்டியரியா யூனோ எனக்கு ஆல்ரெடி 2 வருஷம் முடிச்சாச்சு, இன்னும் 2 வருஷம் தான் பாக்கி. பட் தென் ஐ ஃபெல்ட் தட் அதை வச்சு நான் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, அதுக்கு மேலே திருப்பி அதை வந்து காலேஜ் ஃபீஸை கட்டி அந்த டிகிரி ஓகே இருக்கும், பட் ஐ வுட்ன்ட் ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு தட். ஓகே, யா. ஸோ ஐ வாண்டட் டு என்டர் மியூசிக் அட் தி ஏர்லியஸ்ட். அட் தி ஏர்லியஸ்ட். ஸோ மியூசிக்குள்ள வந்தோடனே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நிறைய சிங்கர்ஸ் இருந்தாங்க. டிட் ஹி கெட் இன்டிமேட்டட் அட் எனி பாயிண்ட், லைக் ஒரு மாதிரி ஐயோ நான் சிங்கரா வரணும் என்ன பிளான் இருந்ததே இல்லையே. சிங்கர் இன்னி வரைக்கும் நான் எங்கே பார்த்தாலும் சொல்றேன், நான் சிங்கரா இருக்கிறது அப்சல்யூட் ஃப்ளூக். அது வந்து அதுவும் அமைஞ்சது ரஹ்மான் சார் தான் இந்த இந்த இது வந்து முழுக்க முழுக்க போய் சேர அந்த வாய்ப்பு. நான் இன்றைக்கி ஒரு பாடகராக இருக்கிறேன்னா கண்டிப்பாக அந்த ரஹ்மான் சார் அதை மட்டும்தான் சொல்லலாம். ஃபுல்லா ஹி கேவ் யூ அந்த ஒரு பிரேக் இல்லையா, எடுத்தோடனே ரஹ்மான் சார் ஓ மரியா யார்ப்பா இதுப்பா புது வாய்ஸாக இருக்குது எங்கேருந்து வந்தாங்க அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. இட் வாஸ் அந்த இன்டர்நெட் வரக்கூடிய காலமும் கூட. ஆமாம், அப்புறம் அந்த விஎஸ்என்எல் லைன் அந்த ப்ராட்பேண்ட்லாம் கிடையாது, வெறும் டெலிஃபோன் லைனில் டயல் பண்ணி அந்த டெலிஃபோனே இப்படி தான் தேவர் எனக்கு தெரிஞ்சு இருந்துச்சு ரொம்ப நாளாகவே. ஸோ இன்டர்நெட் என்னது அது இன்டர்நெட், பிகாஸ் ஓன்லி பிஸ்னஸ் பீப்புள் ஆர் வெரி யூஸ் டு அந்த இன்டர்நெட்னா இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியும். நான் வந்த புதுசில் இமெயிலில் ப்ரௌஸ் பண்ணுறது 1 hour 120 ருபீஸ் அப்போ இருந்துச்சு, அப்போ 97. ஸோ அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நம்ம லைக் 97 எண்டில் தான் நான் சென்னைக்கு வரேன். ஸோ ஆல் ஆஃப் 98-99 பீரியடில் அந்த ஓமரியா வரதுக்கு முன்னாடி 98 நான் பாடினேன். பட் 99 April தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போ அப்போலாம் வந்து தேர் வாஸ் நோ லைக் செல்ஃபோன் நான் வாங்கினதே 2000 அப்புறம் தான். இட் வாஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ். அப்போலாம் ஒரு நிமிஷத்தை வந்து இப்போ 16 ரூபாவும் 20 ரூபா இன்கமிங்காக இருக்கட்டும் அவுட் கோயிங்காக இருக்கட்டும் ரெண்டுமே. இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து லைக் சில்லற காசு ஆச்சு, எல்லாமே இன்கமிங் ஃப்ரீ, நம்ம இந்தியாவில் எங்கே போனாலும் ஃப்ரீ, அண்ட் அவுட் கோயிங்கும் ஃப்ரீ, அவுட் கோயிங் ஃப்ரீ அப்படி ஆயிடுச்சு இப்போ. ஸோ வெறும் இப்போ என்ன எல்லாருமே இப்போ வந்து டேட்டாவில் தான் வந்து ஓடுறாங்க. அப்போலாம் எஸ்எம்எஸ்ன்னு ஒரு சின்ன இருந்துச்சு, பட் நோபடி நியூ அது எஸ்எம்எஸ் வந்து டெக்ஸ்டிங்காக மாறி இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் பல விதமான இன்னும் டெக்ஸ்டிங் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இல்லை ஸ்னாப் சாட் ஃபுல்லாக ஆடியோ ரெக்கார்ட் வாய்ஸ் மெசேஜ் இன்றைக்கி லைஃபே நம்ம எது செஞ்சாலும் ஒரு செல்ஃபியோ இல்லை வந்து ஒரு ஆன்லைன் வீடியோ லைவ் என்ன உலகத்துல என்ன நடக்கலாமோ we can just immediately upload on the net and you know உலகத்துல யார் வேணா அத பார்க்கலாம். So you've started a wonderful career, wonderful life. இப்படி போயிட்டு இருக்கையில டக்குனு we've seen you mentoring. திடீர்னு நிறைய mentoring sessions பண்றீங்க. Yeah, I feel like அதாவது நம்ம எத்தனை பேரை mentor பண்ணிருப்பாங்க. You know, I mean they've mentored me, I have my teachers and நான் எப்பவுமே வந்து I've always learned that knowledge வந்து உங்ககிட்ட மட்டும் இருக்க கூடாது, அது அப்படியே pass on பண்ணிக்கோ. And I've always realized that. And இன்னைக்கு வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க நிறைய விஷயங்கள் வந்து, whether it's about harmony or acapella singing or even music in general. So அவங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் எனக்கு ரொம்ப ஆசை. People are really sincere. இப்போ நார்வேலேருந்து ஐ ஹவ் அ குரூப் கால் ஆஸ்லோ அக்கப்பலஸ். ஓகே. ஸோ அவங்க 6 மாதத்துக்கு ஒரு முறை கூடுவாங்க. வி டூ லைக் 1 week ரெக்கார்டிங் செஷன். அது ஒரு 2 பாட்டு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம், இது அக்கப்பலா ஓவர் வித் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அதுக்கப்புறம் அது ஒரு 2 வீடியோஸை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி எங்களோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அண்ட் it's a great outlet of expression fulla you yeah. enjoy the most abdul yeah. salam because when you're surrounded by and the kids with the same inspiration actually avanga kids kadaiyadhu avanga vandha la vandu rendu pasanga moonu pasanga vechirukanga oh ab rendu pasanga moonu pasanga ellarume vandu 30 pasanga mela super so adu avangalukku and the same interest irukayila all in the same field rappo or thani patta karthukku verpaadgal so ipdi nalla varaila தேவன் டக்குன்னு பிஸியாக இருக்காங்க, டக்குன்னு தேவன் ரொம்ப சைலண்ட்டாக மைல்டாக இருக்காங்க, மறுபடியும் பிஸியாக இருக்காங்க சைலண்ட்டாக இருக்காங்க. அந்த சைலண்ட்டான பீரியடில் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் பையனோட இருப்பேன், ஒய்ஃபை வெளியில் கூப்பிடுவோம், வெக்கேஷன் போவோம். ஐ லைக் டு ட்ராவல் வித் மை ஃபேமிலி லாட். ஸோ நாங்கள் இந்தியாவில் முக்காசி எல்லா சிட்டிஸ் போயிருக்கோம். அண்ட் தென் இப்போது வி கவர்ட் தி ஈஸ்ட் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் மிடில் ஈஸ்ட், யூஎஸ்ஸும் போயிருக்கோம். அடுத்தது ஐ திங்க் யூகே யூரோப் தான் கொண்டு வந்தேன் எங்கள் ஒய்ஃபும் பையனை. So you travel a lot, அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஃப்ரம் யுவர் அப்டேட்ஸ் அண்ட் யூனோ எல்லா பண்ணலாம் வீணும். ஓகே, தேவன்ஸ் ஃப்ளைங் ஹியர், தேவன்ஸ் ஃப்ளைங் தான்ட்டு இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதுலே தேவனுக்கு பிடிச்ச பெஸ்ட் பிளேஸ் இது, திஸ் வில் பி மை ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஐ கெஸ் இட்ஸ் யட் டு கம். ஏன்னா எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு ஒரு ஸ்பெக்டாகுலர் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இப்போ ஈவன் லைக் இப்போ லேண்டிங் இன் லண்டன் இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் திங். அங்கே ஃப்ளைட்லேருந்து யூ கேன் சி த ஹோல் தேம்ஸ் ரிவர் அண்ட் பிக் பென் அண்ட் லண்டன் ஆய் தூரத்துலேருந்து அண்ட் அப்படியே இந்த பக்கம் டவர் பிரிட்ஜ் இருக்கும். Slowly you'll be seeing all these nice big lawns and the square houses square houses and then you touch down at Heathrow
And it's like, okay, I'm in London. I'm in London. Yeah. அப்படி நின்றோம்னா பத்து பேர் பதினஞ்சு பேர் தேவன் வேர் ஆர் யூ தேவன் வேர் ஆர் யூ அப்படின்னு சொல்லி அடுத்த பத்து மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கையில் வென் யூ ஆன் மியூசிக் கேரியர் சம்டைம்ஸ் யூ ஹாவ் பீக் அஸ் வெல் சம்டைம்ஸ் யூ ஹாவ் லோஸ் அஸ் வெல். ஸோ நிறைய பேர் வந்து லோஸ் வந்தால் தே டோன்ட் டேக் இட் வெல். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஹவ் யூ சே லைக் இல்லை லோஸ் வரையில் தேர் இஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ் தட் யூ குட் டூ. காலகட்டத்தில் ஐ டெல் அ லாட் ஆஃப் யங் மியூசிஷியன்ஸ் ஆர் சிங்கர்ஸ் மியூசிக் உங்களோட மெயின் கெரியராக வைக்காதீங்க, ஏன்னா இட்ஸ் பிகம் மோர் கமர்ஷியல் அண்ட் பிஸ்னஸ் ஓரியன்ட். இப்போ நீங்கள் அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கே பாலச்சந்திர சாரோ இல்லை பாரதிராஜா சாரோ அவங்க வந்து கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் 20-30 படங்கள் பண்ணியிருப்பாங்க. கேபிஎஸ்எல்லாம் 100 படம் தாண்டி பண்ணியிருக்காங்க. யூனோ ரைட் ஃப்ரம் அவளோட தொடர் கைதிலேருந்து கல்கி வரைக்கும் எத்தனையோ விமன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் ஓவர் ஹவுனி டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ் கமல் சாரும் ரஜினி சார் அவங்க தானே வந்து மென்டர் பண்ணி உருவாக்குனாங்க லீடிங் ஆர்டிஸ்ட். இன்றைக்கி அந்த மாதிரி இன்றைக்கி வந்து இஃப் யூ ஹாவ் ஃபண்ட்ஸ் டு ஃபைனான்ஸ், இப்போ நீங்கள் கூட வந்து உங்கள் கையில் ஒரு 3 crore இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம். யார் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணமோ யாரை நடிக்க வைக்கணுமோ இட்ஸ் இன் யுவர் ஹேண்ட். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலி ஒரு ஃப்ரேஸ் வந்து சின்ன ஜெயின் சார் என்னென்னு சொல்லியிருந்தாங்க, அந்த 80s பீரியடில் சினிமாக்குள்ள வந்து உள்ள வரது வந்து ரொம்ப கஷ்டம், ஆனால் வந்த பிறகு நீண்ட காலமாக இருப்பீங்க யூனோ. பட் இன்னைக்கு சினிமா ஃபீல் உள்ள வரது ரொம்ப ஈஸி, ஆனால் எவ்வளோ நாள் இருப்பாங்க வந்து எல்லாருமே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்க இந்த 2003 அறிமுகமான ஹீரோஸ் இன்னைக்கு வந்து சிலர் வந்து காணாமல் போயிட்டாங்க. டெஃபினெட்லி ஆமாம். ஒரு 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 கையில் நீங்கள் வந்து என்னலாம் யார் யார் அந்த 2000 அறிமுகமான நடிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் யாரும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2012 அப்புறம் வந்த ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் இப்போ நமக்கு தெரியும், தொலைக்காட்சியிலேருந்து வந்தவங்க இல்லை வந்து ஒரு கலாபாத்திரம் ஒரு குணச்சித்திர கூட நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்டாக வந்திருப்பாங்க, வேறு ஒரு பெரிய ஹீரோக்கு இன்றைக்கி அவங்க ஒரு பெரிய லீடிங் ஆர்டிஸ்ட். அதுவும் இன்னும் எத்தனை நாளைக்கு வருமோ அதுவும் ஒரு பெரிய இது. இன்னும் சே ரஜினி சாரோ கமல் சார் எவ்வளோ பிரபு சார் அவங்க எவ்வளோ வருடங்களாக வந்து நடிச்சிருந்தாங்க, சிவகுமார் சார் கூட யூனோ அண்ட் ஆல் ஆஃப் தம் ஆர் கண்டெம்பரரிஸ். ஈவன் விஜயகுமார் சார் இஸ் எ கண்டெம்பரரி ரைட் ஃப்ரம் ரஜினி சார் அண்ட் கமல் சார். இன்றைக்கி வந்து ஃபாதர் ரோல் பண்ணுறாங்க, இப்போ வந்து தொலைக்காட்சி வந்து நாடகம் பண்ணுறாரு, பட் ஹீ ஸ்டில் ஒர்க்கிங். சூப்பர். இப்போ அவர் வந்து திரை தியேட்டர்லேருந்து சின்ன தறிக்கு வந்திருக்காரு, வருத்தமே இல்லை, அதுவே நல்ல சந்தோஷமாக பண்ணுறாங்க. ஸோ கமிங் பேக் டு தி ஆர்டிஸ்ட், இப்போது சமீபத்தில் தொலைக்காட்சியில் நடிக்கிற சின்ன தறையில் நடிக்கிற சில நடிகர்கள் தற்கொலை செஞ்சாங்க இந்த பாஸ்ட் 2-3 இயர்ஸ். அகெயின் அந்த பாப்புலாரிட்டி கம்மியாக, அதுக்கப்புறம் அவங்களோட பர்சனல் லைஃப்பும் ஷேட்டர் ஆனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபைனான்ஷியல் திங், இந்த மூணுமே கம்பைன் பண்ணி அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல. நிறைய பேர் அது அவங்க சொல்லியிருக்காங்க தே ஷுட் கிவ் சம் கைண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வரலாம். இன்றைக்கி கூட நான் ஐசி 2-3 நடிகர்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து இப்போ தான் வந்து ஒரு டிவி ஷோவில் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து இத்தனை ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க இன்ஸ்டாகிராமில், டெய்லி வந்து ஒரு 3-4 வீடியோ செல்ஃபி எடுதோ இல்லை ஐ மீன் அப்படியே சே இட்ஸ் டூ ஓவர்வெல்மிங். அதுக்கப்புறம் அது கம்மியானதுக்கப்புறம் அது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க தான் பெரிய இது. இன்னும் சில பேர் வந்து அந்த விஷயம் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் என்னோடய ஒய்ஃப்க்கு, பிகாஸ் ஷீஸ் கெப் மீ கிரவுண்டட் அண்ட் நோயிங் ஐ ஹவ் அ ஃபேமிலி மை சன் அண்ட் ஃபியூச்சர் நாங்கள் இன்னொரு யாரோ யூனோ ஹவ் எனி மோர் சில்ட்ரன். அதுதான் பேஸ், அதான் நான் நிறைய சிங்கர்ஸ் நான் சொல்லுவேன், சில சிங்கர்ஸ் ஃபீமேல் சிங்கர்ஸ் எங்கே கேட்பாங்க என்ன தேவன் ரொம்ப டல்லாக இருக்குது யூனோ, அண்ட் ஐ சென்ட் நீ எதுக்கு டல்லாக இருக்கிற, உனக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது, உங்களை ஒரு லவ்விங்கான ஒரு பார்ட்னர், இவ்வளோ அழகான பொக்கிஷமான குழந்தைங்க, இட்ஸ் ஓகே, நீ உனக்கு என்ன வரணுமோ வரும். பட் இஃப் யூ ஹேட் அ வே பிட்வீன் த டூ, வாட் யூ ஹாவ் இஸ் எனி டே ஃபார் பெட்டர் தென் த கெரியர். நான் சில பேர் கெரியரை வந்து சேஸ் பண்ணிவிட்டு அந்த கெரியர் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக இருப்பாங்க, அப்போ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருப்பாங்க, அண்ட் தென் யூ டன், பட் உங்களோட ஃபேமிலி தான் வந்து அந்த ஃபீல்டில் வெளியில் வந்ததுக்கப்புறம் கூட உங்கள் கூட தான் இருக்க போகிறாங்க. டெஃபினெட்லி டெஃபினெட்லி தட்ஸ் த கீ திங் ஐ டெல் லாட் ஆஃப் பீப்புள் இந்த இந்த ஃப்ரம் 20 to 30. இப்போ நான் வந்து அப்புறம் சொல்கிறேன் ஐ எம் இந்த மை ஏர்லி 40s நவ். ஸோ பட் நான் 22 இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 18-19 வருஷம் நான் வந்து ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸோ மச் யூனோ இந்த ஃபீல்டு, அதில் எவ்வளோ மாற்றங்கள் எவ்வளோ அப்படி ஹைட்ஸ் நான் பார்த்துருக்கேன், அதனால சில அந்த லோஸ் அண்ட் தென் கமிங் பேக். இப்போ ஈவன் லைக் இப்போது ஒரு இன்னொரு தொலைக்காட்சியில் வந்து அந்த ஒரு நடுவராக வந்த பிறகு தான் வந்து எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி மக்கள் மனசை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஷோ நான் போயிருந்தேன். ஏன்னா அது ஆரம்பித்த பிறகு ஆரம்பித்ததுலேருந்தே நான் அது போகணும்னு ஒத்துக்கலை. ஐ வாஸ் அகேன்ஸ்ட் சில பாலிசிஸ் ஐ யூஷ்வலி ஐ வி திங்க் எப்படி இந்த பாடல் பாடினாக்கா உடனே பிளேபேக் சிங்கர் ஆக முடியுமா,
அந்த மாதிரி. அது எனக்கு நான் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐ வாஸ் கேன்சல் பட் தென் ஃபைனலி ஐ ஜாயின். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி நிறைய பேர் என்னை திருப்பி வந்து ரெக்கலெக்ட் பண்ணாங்க. அது மூலம் தான் பல வாட்டி நான் லண்டனுக்கும் வந்திருந்தேன் அந்த நிகழ்ச்சிகள்லாம். ஸோ ஹாப்பி, ஸோ ஹாப்பி டு ஹாவ் யூ இன் லண்டன். இதே மாதிரி பேசி பேசி பேசினா பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைக்கு செல்ல வேண்டும். இதோ ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசினிருக்கோம். இந்த புத்தாண்டு அன்னைக்கு வந்து இட்ஸ் நன் அதர் தன் தேவன் ஏகாம்பரம். தேவன் கூட வந்து அவங்களுடைய வாழ்க்கை பயணமும் அவங்களுடைய அந்த ஜேர்னி ஆஃப் பீங் இன் சினிமா இண்டஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம். என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து நிறைய விஷயங்கள் பேச வரலாம். லைக் யோர் பேக் வந்துட்டு யூ டேக் இட் ரீலி வெல் டு யோர் சின். நல்லா அதனால தான் உங்கள்கிட்ட அந்த க்வெஸ்சன் கேட்டது. ஹவ் டு யூ டு இட்? ஏன்னா லாட்ஸ் ஆஃப் பீப்புள் நிறைய பேர் கற்றுக்க வேண்டிய விஷயம் அது. ஸோ எல்லாமே வந்து நான் பல பேர்கிட்ட இது நான் கேட்டிருக்கேன். தி ஒன்லி திங் கான்ஸ்டன்ட் இன்ஸ் லைஃப் இஸ் சேஞ்ச். ஸோ தமிழ் எப்படி சொல்லுவோம், நிரந்தரமாக இருந்தது வந்து மாற்றம் மட்டும் மாற்றம் மாறாதது அப்படின்னு சொல்லி சொல்றது. ஏன்னா அதில் எப்படி இப்போ அதாவது நம்ம சின்ன வயசு வந்து அஞ்சு வயசு இருக்கும்போது ஸ்லைட்லையோ இல்லை ஸ்விங்லையோ இல்லை நம்ம விளையாடணும். 10 வயசுக்கு அப்புறம் ஒரு சைக்கிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு பைக்கு, அதுக்கப்புறம் காரு. இப்போ இன்றைக்கி வந்து நான் போய் நான் ஒரு என்னோட தம் பையனோட ஸ்விங்லேயோ அதை உட்கார வச்சாங்க, அது இட்ஸ் லைக் மெமரிஸ், நாஸ்டால்ஜிக் மெமரிஸ். அதே மாதிரி தான் இல்லை, ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து உங்கள் லைஃப் அந்த நேரத்தில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர். அப்படி பவுன்ஸ் பண்ணி யூ கேம் பேக் வித் அ பேங். அன்பிலோரு சொல்லுங்க, ஹவ் வாஸ் இட் வர்க்கிங் ஒரு ரஹ்மான்க்கு, கௌதம் மேனன், ரஹ்மான் சார் வந்து சிம்பு, ஐயோ ரஹ்மான் சார் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் கேப் இருந்துச்சு கண்டுகொண்டேன்க்கு அப்புறம் கண்டுகொண்டேன் 9 இயர்ஸ் கேப் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலி பாம்பேல வந்து ஒரு அங்கே ஒரு ரியாலிட்டி ஷோ நடந்துச்சு. ஸோ அப்போ நரேஷ் ஷாயர் என்னோட நெருங்கிய நண்பன், அவர் அதில் கலந்துக்கினாரு. நான் வந்து அதை ஒரு மியூசிஷியனாக வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க சில பாடல்கள் கம்போஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அங்கே வந்து ரஹ்மான் சார் அவர் இன்னொரு மெயின் ஜட்ஜ். அப்போ தான் நாங்கள் வந்து அது 2007 நடந்துச்சு. ஸோ அது அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரீகனெக்ட் ஆகிருந்தோம். ஓகே. அண்ட் தென் அகெயின் கௌதம் சார் வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஒரு எம்எல்ஏ ஒரு சாஃப்ட் கார்னர். அவங்களும் கவிஞர் தாமரை மேம் அவர்கள், ஷீ இஸ் ஆல்வேஸ் அட் அ சாஃப்ட் கார்னர் ஃப்ரம் ஈவென்ட் டில் டேட். ஸோ ஈவெண்ட்டில் என்னை அறிந்தால், ஆமாம் என்னை அறிந்தால் டைட்டில் சாங் கூட தான். அப்போ தான் நான் கேனடாவில் நான் லேண்ட் ஆகிட்டேன். லேண்ட் ஆகி ஒன்று எனக்கு அப்படியே பயங்கர ஜெட்லாக். ஒரு மணி நேரம் நான் லேண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு கால் வருது ஸ்டுடியோலேருந்து. அங்கே போய் அவசரம் என்னங்க நாளைக்கு வச்சுக்கலாமா? இன்னும் உடனே பண்ணேன் கௌதம் சார் படம். சரிங்க நான் வரேன். அப்போ தாமரை மேம் இருந்தாங்க. அப்போ அவங்க தான் அந்த நேரத்தை வந்து வேற ஒரு சிங்கர் வந்திருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவ அந்த தம்பிக்கு கேட்ட நேரம் அவருக்கு அந்த பாட்டு வந்து சரியாக வந்து லைக் அமையலை. அவர் அந்த நோட்ஸ் ஹாரிசா சொன்ன நோட்ஸ் அவரால் பாட முடியல. அது எனக்கு வந்து லக்காக பெனிஃபிட்டாக வந்துச்சு. ஸோ தாமரை மேம் வந்து தேவனே ஃபுல்லாக பாட்டு வந்து சொல்லி வந்து என்னை அறிந்தார் பாதுகாப்பாய் வீடு செல்வார் என்னை அறிந்தார் எல்லாம் பெட்டி பாம்பு என்னை அறிந்தார். கௌதம் சார் இவ்வளோ படத்தில் பாடியிருக்கீங்க, இதில் கௌதம் சாரில் பாடினதுலேயே எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொன்னால் என்ன சாங் சொல்லுவீங்க? என்னோடய ஃபேவரட்னு சொல்ல முடியாது, பட் மக்களோட ஃபேவரட் வந்து என்னோடய முதல் பாடல் அவரோட படத்தை வந்து மின்னலே படத்தை வந்து இருவி உணது பாட்டு. ஸோ அதுதான் வந்து இன்னி வரைக்கும் இட்ஸ் லைக் மை டெய்ல். பாடுங்க பாடுங்க பாடுங்க, ஒரு டூ லைன்ஸ் பாடலாம் நீங்கள். இருவிழி உணது இமைகளும் உணது கனவுகள் மட்டும் எனதே எனது நாட்கள் நீளுதே நீ எங்கோ போனதும் ஏன் தண்டனை நான் இங்கே வாழ்வதும் ஒரே ஞாபகம் ஒரே ஞாபகம். இருவிழி உணது இமைகளும் உணது கனவுகள் மட்டும் எனதே எனது. சோ அது இட்ஸ் லைக் ஒரு ஞாபகம் தான், ஞாபகமான பாட்டு. லைக் இட் பிரிங்ஸ் பேக் லோட்ஸ் ஆஃப் மெமரிஸ் இல்லீங்களா? மாதவனுடைய ஃபர்ஸ்ட் ரீமாஸ்டர் இங்கட்டு ஹாரிஸ் சாரோட முதல் டெபியூ. ஆமா ஹாரிஸ் சாரோட முதல் டெபியூ. டெபியூ ஒரு வாட்டி தான் வரும். ஆமா முதல் டெபியூ இல்ல, சோ டெபியூ ஒரு தடவை தான். நாங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டோம் ஃபுல்லா. சோ டெபியூ இட்ஸ் லைக் அதுல வந்து ஒரு பர்టిక్యులர் சாங் வந்து அது ஸ்டாண்டர்டா நச்சு நிக்கிறதே வந்து இட்ஸ் a massive thing. அண்ட் உங்களுடைய ஒவ்வொரு பாட்டும் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ரெஜிஸ்டர்ட். Okay. I was fortunate. நான் எப்பவுமே சொல்கிறேன் நிறைய பேர் வந்து லைக் எனக்கு வந்து காட்ஸ் கிரேஸ் வந்து அந்த டைமில் எனக்கு அமைஞ்சது. என்னோட வாய்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்க வந்து பயன்படுத்தினாங்க. ஐ வாஸ் ஏபிள் டு மேக் தம் ஹாப்பி. ஐ ஹோப் ஐ மேக் தம் ஹாப்பி. டெஃபினெட்லி த கம்போசர். ஸோ ஐ தேங்க் ஆல் த
கம்போசர்ஸ். என்னை என்னை கூப்பிட்டதுக்கு நல்லபடியாக பாட்டு கொடுத்து என்னை ஒவ்வொரு சீசனும் ஐ ரிமெம்பர் ஃப்ரம் 99 டில் டேட் ஐ சங் ஐ திங்க் மோர் தென் 500 படங்களுக்கு மேலே நான் பாடியிருக்கேன். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் யூனோ தட் இவ்வளோ தூரம் ஐ ஹோப் டு டூ அனதர் ஐ கம்ப்ளீட் 20 இயர்ஸ் நவ் இன் பிளேபேக். இந்த வர ஏப்ரல் வந்து 20 வருஷம் ஆகும் ஃப்ரம் ஓமரியா. We are going to celebrate. We are going to celebrate. நாங்களும் செலிப்ரேட் பண்ணுவோம் இன் பிளேபேக். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார் டு சி மேபி இன்னொரு 20 வருஷம் பாடலாமா. ஐம் ஹை ஹோப்ஸ் சொல்லலாம். பட் லெட்ஸ் சீ எவ்வளோ தூரம் என்னால் பாட முடியும் பார்க்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இதை விட லைக் அந்த மின்னலே பாடினதுக்கப்புறம் ரொம்ப பீப்புள்ஸ் ஃபேவரட் அப்படின்னா அந்த விடிவி பாடத்தில் வினய் தாண்டி வரும். ஏன் அன்புதான் நிறைய பேர் ஆக்சுவலி தமிழ் விட தெலுங்குல தான் ரொம்ப நல்லா வந்துச்சு. நீங்க தமிழ்லயும் பாடுங்க தெலுங்குலயும் பாடுங்க ரெண்டுத்துலயும் பாடுங்க மக்களுக்கு வந்து டபுள் ட்ரீட். சரி நம்ம தமிழ்லயே பாடிடல. நம்ம அன்பிலவன் சேத்த இதை மனிதரே வெறுக்காதீர்கள் வேண்டும் என நினைத்த இதை வீணாக மிதிக்காதீர்கள் உயிரே உன்னை உன்னை எந்தன் வாழ்க்கை துணையாக ஏற்கின்றேன் ஏற்கின்றேன் இனிமேல் புயல் வெயில் மழை பாலை சோலை இவை ஒன்றாக கடப்போமே உன்னை தாண்டி எதையும் என்னால் யோசனை செய்ய முடியாதே முடியாதே. நீ வானு வில்லாக அவள் வண்ணம் ஏழாக அந்த வானம் வீடாக மாறாதோ மாறாதோ இனி ஜோடி போட்டுத்தான் ஓய் நீங்கள் போனாலே கண் பட்டு காய்ச்சல் தான் வாராதோ வாராதோ. ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் அப்படியே மனசுல இட் பிரிங்ஸ் த ஜாய் இல்லைங்களா இந்த பாட்டு லைக் சம்வேர். அந்த ரெக்கார்டிங் என்ன ரொம்ப சந்தோஷம் என்னோட தங்க ஊர்ல வந்திருந்தான் சென்னைக்கு. So she was able to witness the recording. Witness the recording. Raman sir kete enoda thangi vandirukanga na koopalama. He was actually very sure, open sure. Sing along and she actually also sang some bits and then la oh so she danga ellame naanga Chinmayi and my sis moonu pera and the background humming thanga pannidha the last end bit la. Yeah. It's like really nice leela to be there ungalaoda moments share pannite she was able to sing See, with you fulla. So and the precious moments vandu avanga eppovume vandha and or secret corner of the heart la odike vechirupanga. Yes yeah. I was able to do Raman sir BGM like and the harmonies plus the enkoda devan ku paadnanga abindra or joy neenga vandu ipo ulla singles ku we can sing okayla. So ipo vandu yosichu paathacha inda singer ku inda actor ku palaya kaalatha actor ku na paadi inda ipdi irundirukovo abindru enda actor yeah so enda actor you are craving before Chah, the first said. actor adha thani or nadigar kana na kudutha koru vandu நம்ம கார்த்திக் சார் தான். ஸோ உனக்காக எல்லாம் உனக்காக இருந்த ஒரு படத்தில் இதுக்காக எல்லாம் செய்தேன் நண்பே உனக்காக ஏதேதோ செய்தேன் நண்பே எல்லாம் உனக்காக. ஸோ அதுதான் அவருக்கு நான் ஆக்சுவலி நான் அவரோட படம் தான் நான் ஃபஸ்ட் சைல்டுஹுட்டில் நான் பார்த்தேன். இளஞ்சோடிகள் ஒரு படம் அது அவர் சுரேஷ் விஜயசாந்தி என் ராதாம்மா. ஸோ அண்ட் இட் வாஸ் குவைட் லைக் போவடி தட் நான் யார் ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தேனோ அவருக்கு தான் நான் முதல்ல பாடினேன். ஓமரி வாஸ் மோர் ஆஃப் அ குரூப் சாங். குரூப் சாங் பட் என்னோட செகண்ட் ரிலீஸ் அஃபிஷியல் செகண்ட் ரிலீஸ் வாஸ் ஃபார் இவன். அதுக்கப்புறம் ராஜா சாரோட டைம் பிரபுதேவாக்கு நான் பாடியிருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து கண்டுகொண்டேன். ஸோ தட் வாஸ் தி ஆர்டர் '99 டில் லைக் 2000 இட் வாஸ் லைக் அகேன் காதல தினம் தென் உனக்காகலாம் உனக்காக தென் டைம் தென் கண்டுகொண்டேன் அண்ட் தென் குஷி குஷி தான். ஸோ பை டைம் குஷி அண்ட் கண்டுகொண்டு கேம் ஆட் அப்போ தான் வந்து போத் விஜய் சார் அண்ட் தலை அஜித் சார் வந்து ரெண்டு பேருக்குமே நான் பாடிட்டேன். அண்ட் தென் கொஞ்சமாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து சூர்யாவுக்கு பாடியிருந்தது மஞ்சள் பூசும் வானம் தொட்டு பார்த்தேன் கோலம் போட வாசல் உள்ளது எந்த வீடோ வாசல் அற்றது. கௌதம் சார் வந்து எப்பவுமே எனக்கு வந்து ஒரு என் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர். அந்த நேரத்தில் வந்து வேற ஒரு சிங்கர் வந்திருந்தாங்க ஹரிசா சொன்ன நோட்ஸ் அவரால் பாட முடியல. ஸோ தாமரை மேம் வந்து தேவனே இதை ஃபுல்லாக பாட்டோம்னு சொல்லி வந்து என்னை அறிந்தார். இசையின் தூதுவர் இவர் தனது கம்பீர குரலால் மக்களின் மனதை கவர்ந்தவர். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்ல என்ன சாங் சொல்லுவீங்க? மின்னலே படத்தில் இருவி உணது பாட்டு. ஸோ அதுதான் வந்து இன்னி வரைக்கும் இட்ஸ் லைக் மை டெய்ல். தன் இசைப்பயணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பின்னணி பாடகர் தேவன் ஏகாம்பரம்.
ஸோ தட் வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் மெலடி டூயட். அண்ட் பை தி எண்ட் ஆஃப் 2000 தான் மின்னலே வந்துச்சு. ஆமாம், யூனோ. ஸோ தட் வாஸ் லைக் அகேன் மெலடி. தென் அது அப்படியே போக போக அகேன் ஃபிலிம்ஸ் லைக் ஷாஜஹான், பூவலாமன் வாசம், புதிய கீதை, அண்ட் தென் ரன் 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 இச்சிதா வாஸ் அ ப்ரெட்டி பிக் ஹிட் ஃபார் மீ அப்போ. அதுக்கப்புறம் 2003 ஹவு டு சே யதார்த்தமாக வந்து நான் ஒரு படத்தில் நடித்தேன், பார்த்திபன் கனவு. நிறைய படத்தில் வந்திருக்கீங்க. நாங்கள் இப்போ இன்னைக்கு வந்து யூ கேன் சீ மீ மோர் ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழாம் அறிவில் வந்து எல்லா சைனீஸ் ஆக்ட்ரஸ் நான் தான் குரல் கொடுத்துருந்தேன் அந்த வில்லன் உட்பட. இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இந்த சைனீஸ்காரவங்களுக்கு குரல் கொடுக்க. ஆக்சுவலி யூஸ்வலி இந்த வெள்ளக்காரங்க இந்த ஃபாரின் ஸ்லாங்காக கூடுவாங்க, இந்த பிரிட்டிஷ் ஆக்சன்ட், அமெரிக்கன் ஆக்சன்ட். கூப்பிடுங்க பா தேவனை, ஃபோன் பண்ணுங்க பா தேவனை அப்படின்னுவாங்களா. ஸோ அது லிட்டில் ஜான் தான் என்னோட முதல் படம் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். யா, டப்பிங் ஆர்டிஸ்டா. யா, அந்த ஹீரோக்கு நான் தான் வந்து குரல் கொடுத்தேன். சுவாமிஜி நான் மூக்கு தீத்தோட இல்ல அது. சுவாமிஜி நீங்க தான் காப்பாத்தணும், போலீஸ் நான் தான் திருடன நினைக்கிறாங்க. மூக்குத்திய அறிஞ்சாய்க்கு சக்தி வேணா எடுக்கவே இல்லை. தெரியும். அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப் கழிச்சு ஐ ஹட் டன் எ ஃபிலிம் கால் தூண்டில். தூண்டில் வந்து அதெல்லாம் நீங்க ஐ திங்க் விவேக் வாஸ் ஆக்சுவலி ஃபுல்லி ஷாட் இன் லண்டன். ஆமா ஆமா ஆமா. ஷாம் அண்ட் திவ்யா ஸ்பந்தனா, விவேக் சார் தான் அந்த கமீடியன். ஸோ விவேக் சாரோட என்னென்ன காட்சி அந்த படத்தில் நிறைய வெள்ளக்காரங்களை இருந்தாங்க. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி குரல் நான் கொடுத்துருந்தேன். அண்ட் தென் தேர் வாஸ் ஒன் சீன் அவர் நாட்டமாக கேட்டப்ல வருவார். அவர் வந்து நான் ஒரு ஆர்டிஎக்ஸ் பாம்ல லிக்விட் பாம் தமிழோட முதல் ஸ்பேஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் சொல்லலாம். So that was also quite interesting. அதில் நிறைய டயலாக்ஸ் நான் பேசியிருக்கேன். யூ கேன் சி இந்த ஃபிலிம். அது பிறகு அகேன் ஏழாம் அறிவு வாஸ் ப்ராப்ளி மை ஃபேவரட். அந்த த தொங் லி ஐ ஹே தோ யூ அபாவ் இஸ் த பெஸ்ட் டூ தட் அட் ஷாஒலின் டெம்பிள். வி மஸ்ட் கோ டு இந்தியா அண்ட் ஃபுல்ஃபில் ஆபரேஷன் ரெட். த தொங் லி ஐ ஹே தோ யூ அபாவ் இஸ் த பெஸ்ட் டூ தட் அட் ஷாஒலின் டெம்பிள். அன்னைக்கு நான் முருகதாஸ் சாரோட அதை ட்ரை பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு மூணு ஜாக்கி சேன் படம் பார்த்தேன், லைக் ரஷ்யா. ஓ யா, ரஷ்யா ரெஃபரன்ஸ் பண்ணுது. ஏனா நம்ம நாடு போறது வரைக்கும் அவங்களோட அந்த ஏசியன் ஆக்சன்ட் ஃபுல்லா மாஸ்டர் டீச் மீ குங் ஃபு. அவங்க அந்த அசனா இனிமே யாருமே அப்படி பேசுறது, ஏனா இந்தியால கூட வி ஷுட் பீ குட் அந்த மாதிரி யாரும் இல்ல. அந்த மாதிரி யாருமே இங்கிலீஷ் பேசுறதுங்க. நாங்க நல்ல ப்ராப்பரா அமெரிக்கன் இங்கிலீஷ்லாம் நாங்க பேசுவோம், நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. அதே மாதிரி அவங்களும் சொன்னேன் நம்ம ஊரில் எப்படி வந்து வி ஷுட் பி குட் அது மாதிரி இந்த காலத்தில் யாரும் பேசுறதையோ, அதே மாதிரி அவங்க நாட்டு ஆளுங்க வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இன்னும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 டேக் எடுத்து இது செட் ஆச்சு. போட்டேன் in english and then vandha tamil la varumbodhu, but it was fun because Kamal sir and I were dialogue pannirundom. Yeah, Suresh kasukagava not to give you drugam panna. So it was nice to do that dialogue with him. Bye, send your man soon. Why Suresh? Why panama evlo da panam kodutha nila or banshana manushano illiyo na onna madri muttale அவரை பற்றி சொல்லவே தெரியல. ஒர்க்கிங் வித் ஹிம் மஸ்ட் பி அ குட் ஜேர்னி அஸ் வெல். ஒரு சின்ன பாத்திரத்துக்காக இருந்தாலும் யூனோ யூ ஆர் பீங் அ பார்ட் ஆஃப் அந்த ஃபிலிம். யா, ஈவன் லிங்கா படத்தில் கூட அந்த பிரிட்டிஷ்காரங்க முதல்ல எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கரெக்ஷன் வரும்போது ஐ வாஸ் தக்கே நோ வே. ஸோ அந்த ஃபோன் லைக் மிஸ் த லிங்கேஸ்வரம் லைக் அது ஃபுல்லாக நான் பண்ணியிருந்தேன். பட் ஓகே, ஐ மீன் ஐ ஸ்டில் என்ஜாய் த ப்ராசஸ். அட்லீஸ்ட் ஸ்டுடியோவில் ஆச்சு நான் கேட்டிருந்தேன் ரஜினி சாரோட ஒரு டைலாக் இன்டராக்ஷன் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் பெட் வேர் இல்லை டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்க எல்லாம் நீங்கள் என்ன அவங்க என்ன வேணாலும் வாயசிக்கலாம், நீங்கள் கொடுக்குறது தான் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி. ஹவ் யூ ஹேட் தட் பிளேஃபுல் மூமெண்ட்? ஸோ ஸ்க்ரீனில் ஓட்டிகிட்டே இருக்க டப்பிங் கொடுக்குற நேரத்தில், சீரியஸாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம நின்று ஏதாவது பின்னாடி காமெடி தானே பண்ணியிருந்துருக்கீங்களா? நோ, பிகாஸ் தேல் கெட் ரியலி அப்செட். அங்கே வந்து ரொம்ப சீரியஸாக சீரியஸாக ஒர்க் பண்ணுறதுனால. ஈவன் விவேகம் படத்தில் வந்து நான் ஒரு இடத்துல டப்பிங் கொடுத்துருந்தேன். ஐ திங்க் அஜித் சார் வந்து ஏதோ ஒரு
ஒரு ஃப்ரெஞ்ச் கேங் வந்து ஐ திங்க் யூஸ் ஃபேன் ஷூட் தம் அண்ட் ஐ ஹேட் டு டூ சம் குயிக் டப்பிங் இன் ஃப்ரெஞ்ச். எனக்கு ஃப்ரெஞ்ச் ஒரு லாங்குவேஜாக ஹைஸ்கூலில் எடுத்துருந்தேன். ஸோ லைட்டாக அந்த போஷோ போஸ்வா குமோசவா கொஞ்சம் வந்துச்சு. அது அப்படியே இந்த கேமில் கொஞ்சம் டைலாக் எனக்கு அதை அப்படியே நான் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணேன் கத்துற மாதிரி, யூனோ லைக் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை. நான் படம் இன்னும் பார்க்கல, பட் இஃப் யூ சீ லெட் மீ நோ ஹவ் இஸ் இட் இட் கேம் அவுட் குட். பேசுவாங்க இனிமினி எந்த வேலைக்காரங்களை நாங்க ஸ்கிரீன்ல தமிழ் படத்துல பார்த்தோம்னா கால் பண்ணுவோம், தேவன் இந்த வேலைக்காரங்க பேசுறாங்க இதுக்கு நீங்களா டப்பிங் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் மக்களுக்கு அறிக்கப்படுறேன். இதுல வந்து பேசினது பின்ன பின்குரல் தேவன் அப்படின்ட்டு. ஸோ இந்த நியூ இயருக்கு யூ ஜஸ்ட் ஷேர்ட் யுவர் அழகான அப்படியே you just rolled out the carpet for us facebook la time la enoda timeline timeline apdi rolled out pananga idu da na panna ipdi da vanduchi ipdi da na eduthukra apdi solli shared your experience and stuff romba 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 sandoshama irukku adha new year aduma I'm getting to or interview even though I know you for ages long years theriyum but it's a pleasure and honor to sit my pleasure, here Mana. And then talk to you you know being a friend or you know look up to you so it's really nice solla mudiyadha or sandosham thank you yeah, thank yeah. you so much so thank you I hope you have a lovely year thank ahead. you and again meendum ella ivc neergalukku vande enoda iniya puthaanda nalvaazhthukal உங்களுக்கும் உரித்தாகட்டும். ஐபிசி தமிழ் பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லி இந்த இயர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக நினச்ச காரியங்கள் எல்லாமே நடந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயராகவும் இருக்கணும், அதே நேரத்தில் உங்கள் ஹெல்த் அண்ட் வெல்த் அண்ட் சக்ஸஸ் லாஃப்டர் எல்லாமே நிறைஞ்ச இயராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்து ஒரு நிறைவு கொண்டு வரோம். இதேமாதிரி அடுத்த நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜிமானா. நன்றி, வணக்கம்.